Boomer T-shirt and masks for men. உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. இன்று தமிழ் சினிமாவின் பிதா மகரான கே பாலச்சந்தரின் நினைவு நாள். 1930 ஜூலை மாதம் 9 பிறந்த அவர் 2014 டிசம்பர் 23 அன்று மறைந்தார். இன்று அவர் நம்மிடையே இல்லை என்றாலும் அவர் உருவாக்கிய நூற்றுக்கணக்கான கதாபாத்திரங்கள் நாள் முழுவதும் நம்மிடையே வளம் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தரோடு பல ஆண்டுகள் பயணிக்கின்ற இனிய வாய்ப்பினை பெற்ற கவிதாலயா கிருஷ்ணன் அந்த மாமனிதரோடு தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்காக பகிர்ந்து கொண்டுள்ளார். இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தர் அவருக்கும் எனக்கும் இல்லை இருந்த பயணத்தை பற்றி தான் இந்த பதிவு. 2014 அவர் போய் 7 ஆயிடுச்சு. அவர் இறந்துட்டாருங்கிறத விட அவர் என் கூட இல்லைங்கிறது தான் உண்மையான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவர் படங்களையும் கூட தான் இருக்குது, அவர் நினைவுகளையும் கூட தான் இருக்குது. எப்பவுமே தினமும் காலையில் அவர் என் கூட தான் இருக்கார். அதில் தூங்கும் போதே என் கூட தான் இருக்கார். என் ஃபோனில் இருக்கார், அவர் நம்பரும் நாய் கூட இல்லைண்ணா. 23 டிசம்பர் 2014 இ பாஸ்ட் அவே. 7 ஓடி போச்சு. ஆனால் 83 2014 வரைக்கும் 31 நான் அவர் கூட ஒரு பயணம் பண்ணேன். வண்டர்ஃபுல் ஜேர்னி, பிளெஸ் ஜேர்னி. அவர் நேடாகவே வாழ்ந்தேன். முதல்ல நான் எப்போ பாலச்சந்தர் சாரை பார்த்தேன், சந்தித்தேன், இதை பற்றி நினச்சிட்டு இருந்தேன். யாராவது கேட்டாங்க, 1969 இருக்கோடுகள் ரிலீஸ் ஆகுது. சவுகார் அம்மாவோட பையனும் நானும் கிளாஸ்மேட்ஸு இன்ஜினியரிங் காலேஜில், இன்ஜினியரிங் காலேஜ் கிண்டியில். அப்போ வந்து இருக்கோடுகள் ரிலீஸ் ஆகி ப்ரிவ்யூ தியேட்டர் ஒன்று இருக்குது ஜெமினி பக்கத்தில், ஃபிலிம் சேம்பரோட தியேட்டர் நினைக்கிறாரு. அங்கே வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டிருந்தாங்க. அதுக்கு சவுகார் அம்மோட டாட்டரும் வேறு யாரோ போயிருந்தாங்க போல இருக்கு அந்த படம் பார்க்குறதுக்கு. அப்போ சாயங்காலம் இந்த பையன் சொன்னால், வெங்கட் சவுகார் அம்மா சைன் பேர், என்னோடய சிஸ்டர் போயிருக்காங்க அந்த படத்துக்கு, பிக்கப் பண்ணிக்கணும், வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனான். அப்போ நாங்கள் தியேட்டர் வாசலில் வெயிட் பண்ணுறோம், படம் இன்னும் முடியல. படம் முடிஞ்சு எல்லாம் வெளில வந்துட்டுருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து காரில் ஏறினார், அவர் தான் பாலச்சந்தர் படத்தோட டைரக்டர் அப்படின்னு சொன்னான் வெங்கட். ஃபஸ்ட்டு நான் பாலச்சந்தர் சார் பார்த்தது கிடுகிடுன்னு வந்து ஒரு ஒயிட் கலர் அம்பாசிடர் ஏறி போனார். அதுக்கு முன்னாடி பாலச்சந்தர் பாலச்சந்தர்னு சொல்லுவாங்க. எனக்கு சினிமாவில் அவ்வளோ பரிச்சயம் கிடையாது, நான் ஸ்கூல்லாம் சினிமாவே போனதில்லை. பியூசி வந்து அப்புறம் தான் படம் பார்க்க ஆரம்பித்தேன், காலேஜ் கட் அடிச்சிச்சு. அப்போது பாலச்சந்தர் படம், எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் பார்க்க ரொம்ப நாளாக நான் பாலச்சந்தர் ஒரு ஆக்டர்னு நினச்சிட்டு இருந்தேன். சினிமாவுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்னா, சலூனுக்கு போய் ஹேர் கட் பண்ணும்போது மாஸ்க் ஒரு தடவை அங்கே இருக்கிற அது பேசும் படம் பொம்மை எல்லாம் பார்ப்பேன். அது பழைய காப்பி தான் இருக்கும், அதை புரட்டி பார்க்கும்போது எழுத்து கூட்டி பேர் படிப்பேன், சிவாஜி எம்ஜிஆர்னு போட்டிருக்கோம். அது பாடி படிக்கிறதுக்குள்ளே யாராவது பிடின்னு போடுவாங்க, ஏய் உனக்கு எதுக்கடா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன பையனி அப்படின்னு சொல்லிட்டு பிடின்னு போடுவாங்க. அரைகுறையாக படித்த ஞாபகம் தான் இருக்குது. அப்புறம் வந்து 1980 இன்ஜினியரிங் காலேஜ்லாம் முடிச்சுட்டு அவர் படங்கள் அவரை பற்றி தெரிஞ்சு இந்த இருக்கோடுகள் பார்த்து பிரமிச்சு போய், சிவாஜி கணேசன் சார் பார்த்து படம் பார்த்து பிரிச்சு போய், சினிமா மேலே ஒரு ஆர்வம் வந்தப்புறம் தொடர்ந்து எல்லா பாலச்சந்தர் சார் படங்களையும் தொடர்ந்து பார்த்தோம். நானும் என் ஃப்ரெண்டும் விஜய சாரின்னு ஒருத்தர் இருக்கார், இன்னும் இருக்கார், 50 நண்பர், யூஎஸில் இருக்கார். பட் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. நானும் அவனும் பண்ணாதாட்டும் என் கிடையாது, பார்க்காத சினிமா கிடையாது. பாலச்சந்தர் சிவாஜி சார் படம், பாலச்சந்தர் சார் படம்லாம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் போய் பார்ப்போம். ஒரு வாட்டி நாங்கள் அப்போ ஓடியன் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருந்தது மவுண்ட் ரோட்டில், இப்போ மெலடின்னு மாறிச்சு, இப்போ மூட்டாங்க அதை. அந்த தியேட்டரில் போய் நாங்கள் சொல்லத்தான் நினைக்கிறேன்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உபகாரத்தை சொல்ல வேண்டியிருக்கு. எங்கள் வீடு மயிலாப்பூரில் இருக்குது. வீட்டில் ஒரு 4 தள்ளி பாலச்சந்தர் சார் கலாகேந்திர ஆஃபீஸோட அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் வீடு இருந்தது. எங்கள் வீட்டில் காம்பவுண்டு இருந்தாலும் அவங்க காரை எங்கள் வீட்டில் நிறுத்தி வைப்பாங்க. வீட்டு வாசலில் ஒரு பிள்ளைகள் இருக்குது, அவர் அங்கேயிருந்து நடந்து வந்து பிள்ளைகளை வேண்டிக்கிட்டு காரில் ஏறி கை கட்டு போவார். ஸோ அந்த கார் நம்பர் 6166, ஒரு க்ரீன் நம்பர் சார், MSM 6166. அந்த காரும் பாலச்சந்தர் சார் டைரக்டர் அப்படிங்கிற அசோசியேஷன் எனக்கு என் மனசில் எப்பவுமே உண்டு. அவர் கூட ராமனு ரெசிடென்ட் இருந்தார் ஞாபகம் எனக்கு, அவர் தான் அந்த கார் கூட இருப்பார், சோமுன்னு ஒரு டிரைவர்.
அப்போது நான் சொல்லத்தான படம் ரிலீஸ் ஆச்சு ஓடியன் தேட்டரில், நானும் சாரதியும் பார்த்துட்டு வரோம். நான் லஸ்ஸில் வந்தோடனே ஸ்கூட்டர் நிறுத்தினேன், சைக்கிள் நிறுத்திட்டு நான் எதிர்க்க பார்த்து எதிர்க்க அந்த 616 கார் நின்று இருந்துச்சு. நான் ரொம்ப பாதித்த படம், என்னை சொல்லத்தான ட்ரெயின் ரொம்ப நான் அஃபெக்ட் ஆன படம். இப்போ ஃபஸ்ட் கமல் சார் அந்த கமல்ஹாசன் அந்த வந்து வேஷத்தில் பார்க்கும்போது ஒரு பிளேபாய் ரோலில் அந்த காரை பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஆர்வம். அந்த காரில் அந்த மேனேஜர் இருப்பார், அவரை பார்த்து சொல்லணும் படம் பார்த்தேன். ஏன்னா பாலச்சந்தர் படம்னா அவர் கூட அசோசியேட் ஆச்சு. ஆக்சுவலாக இது வந்து மணியனோட படம் சொல்லத்தான், எனக்கு அதை ஸ்ட்ரைக் ஆகலை. நான் அங்கே போய் அந்த ஒரு அப்போ கூலிங் கிளாஸ் போட்டு கண்ணாடி இருந்தது, இந்த கண்ணாடி தட்டினேன், உள்ள ஒரு உருவம் தெரிஞ்சது. கண்ணாடி தட்டினேன், ரெண்டு வாட்டி தட்டினேன், மூணு வாட்டி தட்டினேன், திறக்கலை. திருப்பி ஃபாஸ்ட்டாக தட்டினேன், இறங்கி உள்ள பாலச்சந்தர் சார், வாட் மேன், டோன்ட் யூ ஹேவ் எனி மேனர்ஸ்? இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் கிட்ட சொன்ன உதய முதல் வார்த்தை, டோன்ட் யூ ஹேவ் எனி மேனர்ஸ்? இல்லை, நான் வந்து அவர்கிட்ட சார் சொல்லத்தான் நினைக்கிறேன், பதிவு எதிர்பார்க்கல, அஃப்கோர்ஸ் அவர் இருப்பார், நான் அந்த மேனேஜர் தான் இருப்பார்னு நினச்சேன். அந்த ஷாக்கில் ஏதோ வளர்றேன், ஆனால் என் மனசுக்குள்ளே நான் வந்து ஒரு டயலாக் ஓடிக்கிட்டேன், பட் வெளியே வந்து வேறு டயலாக். நான் படம் பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு, பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்ல இருந்தேன், பட் வாயில் வேறு ஏதோ வளர்கிட்டேன் அந்த டேர்ம்லெஸ்னஸ்னு. பட் அவர் புரிஞ்சுக்கிட்டார், ஆ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி தூக்கிட்டார். வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பெரிய கதை ஒன்று விட்டேன், பாலச்சந்தர் சார் தலைசில் பார்த்தேன், அவர்கிட்ட 1 hour பேசிகிட்டு இருந்தேன். அவரில் திட்டினார்லாம் சொல்லலை, இப்போ தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த சம்பவத்துக்கு ஒரு லீட் இருக்குது. பல வருஷங்களுக்கு அப்புறம் பாலச்சந்தர் சார் நான் மீட் பண்ணி பரிச்சயம் ஆகி ஃப்ரெண்ட் ஆகி, அவர் அடிமையாகி டிவோட்டி ஆகி பக்தனாகி, அவர் எங்கிட்ட கான்ஃபிடென்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது என்னை கேட்டார், சார் முதல்ல நம்ம எப்படா மீட் பண்ணோம், நான் எப்போ நான் பார்த்தேன் ட்ராமாவில் பார்த்தேன் ஞாபகம் இருக்குது அதுக்கு முன்னாடி அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன்டா ஒன்று அப்படின்னாரு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி சொல்லத்தான் ஃபங்க்ஷனில் என்னை சவுகார் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க, அது வேறு கதை. நான் ஃபஸ்ட்டு பார்த்த போய் நான் திட்டிருக்கேன் சார் நீங்கள் அப்படின்னேன், என்னடா சொல்கிற அப்படின்னாரு சிரிச்சுக்கிட்டே. சார் இந்த மாதிரி வந்தது, நீ கதவு தட்டினேன், நீங்கள் வந்து டோன்ட் யூ ஹேவ் எனி மேனர்ஸ் மேன் அப்படின்னு திட்டிட்டீங்க, மனசு வருத்தப்பட்டேன் சார். அப்படியா, ஏதாவது டென்ஷனில் இருந்திருப்பேன், அப்போல்லாம் முன்கும் ஜாஸ்தி வரும், உனக்கு அடிக்கடி கோவம் வரும், ஏதாவது ஒரு இதில் இருந்திருப்பேன், யாராவது ஏதாவது எழுதியிருப்பாங்க, தப்பாக சொல்லியிருப்பாங்க, யாராவது ஃபோன் பண்ணிருப்பாங்க, கோவத்தில் இருந்திருப்பேன், சாரிப்பா அப்படின்னு. சார் சாரியெல்லாம் சொல்லாதீங்க சார், நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். இல்லை இல்லை, அதெல்லாம் அப்படிலாம் கொஞ்சம் பேடாக பிஹேவ் பண்ணிருக்கேன்னா, தோஸ் த டைம்ஸ் ஒன் ஐ பிஹேவ் பேட்லி, ஐ வாஸ் ரூட் டு பீப்புள், அது இப்போல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன் பார்த்தியோ. ஆமாம் சார், நான் பெருசாக எனக்கு நம்பிக்கை இல்லை சார், நீங்கள் தெரியாத திறமை தான். இல்லை இல்லை சாரிடா, நான் பண்ணக்கூடாது, ஐ ஷுட் நாட் ஹவ் சார், சாரியெல்லாம் சொல்லாதீங்க சார், என் தப்பு இருக்குது சார், நானும் அப்படி நீங்கள் இருப்பீங்கன்னு தெரியாது தட்டக்கூடாது சார், அப்போல்லாம் கொஞ்சம் அதிக பிரச்சனை திறமாக இருந்தேன் சார், சாரி சார், நாம தான் சொல்லணும் அப்படின்னேன். இல்லை இல்லை இப்போவும் அப்படி தான் இருக்க, அதிக பிரச்சனை திறமா அப்படின்ட்டார். எது பெட்டர்ன்னு தெரில, எனக்கு அப்போ சொல்கிறதா இப்போ சொல்கிறதாரு. சப்சிக்வெண்ட்டாக நான் வந்து ஒரு வாட்டி சவுகார் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் தில்லுமுல்லு ஷூட்டிங் போது, அவர் எனக்கு தெரியாதப்போ. தில்லுமுல்லு ஷூட்டிங் போனபோது மேலே ஷூட்டிங் நடந்தது மாடியில், ரஜினி சார் விசு சார் பாலச்சந்திரன் சார், நான் கீழே இருக்கேன், கொஞ்சம் அமைச்சான் திட்டுறாரு ரஜினி விசு மாற்றி டயலாகெல்லாம் இப்படி இருக்கு, அவருக்கு எதுக்கு வரல, கச்சமைச்சான் திட்டினார், என்ன இப்படி தான் திட்டுவார் ஆட்டின்னு கேட்டேன் சவுகார் அம்மா. ஆமாம்மா கோவம் வந்தால் அப்படி திட்டுவார் கிருஷ்ணன் பண்ணி, என்னெல்லாம் பெருசாக திட்டினதில்லை, பட் கோவம் வரும் அவருக்கு அடிக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை ஞாபகம் வச்சுருந்தேன் நான். அப்புறம் சொல்லத்தான் எனக்கு என் பெரிய சக்ஸஸ் எது, சக்ஸஸ் மீட் ஒன்று வச்சுருந்தாங்க, ஒரு மியூசிக் அகாடமியில் ஒரு விழா ஒன்று ஏற்பாடு படுத்துனாங்க, ஏஎல் சீனிவாசன் கண்ணதாசன் கமல்ஹாசன் எல்லாம் வந்தாங்க. அப்போ சவுகார் அம்மா அந்த ஃபங்க்ஷனில் வந்து பேசினாங்க, அந்த ஸ்பீச்சை நான் தான் எழுதி கொடுத்தேன் அவங்களுக்கு, நான் அப்போல்லாம் கொஞ்சம் ஸ்பீச்செல்லாம் எழுதி கொடுப்பேன் அவங்களுக்கு. அதை படித்த உடனே பெரிய அப்ளாஸ் ஆச்சு, ரொம்ப பெருசாக இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் எழுதி கொடுப்பேன். ஏஎல்எஸ் கங்க்ராஜுலேட் பண்ணார், கண்ணதாசன் வந்து பேசினார். அப்புறம் கீழே நானும் சவுகாரமாக ஆட்டர்லாம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம், படம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறம். இப்போ இறங்கி பாலச்சந்தர் சார் வந்து பிரமாதமாக பேசினேன் ஜானகி, ப்ரில்லியன்ட் ஸ்பீச்சுன்னு சொன்னார். அவங்க அம்மா ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக, நான் எழுதலை சரி வந்தால் எழுதி கொடுத்தேன், நான் பேசினதுல தான் அப்படின்னு சொன்னால் என்னை பார்த்து தலையாட்டிட்டு போயிட்டார். நான் பார்த்தேன் அவ்வளோதான், அப்போ தான் என்ன இருக்கு பார்த்துருக்காரு, ரெக்கக்னைஸ் பண்ணாரான்னு தெரியாது, ஆ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பல வருஷங்களுக்கு அப்புறம் நான் இப்போ மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுன்னு போட்டு அவர் வந்து ட்ராமாவை பார்த்து கூட என்ன ரெக்கக்னைஸ் பண்ணலை. இப்போ ஃபெமிலியராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார், நான் அவட்ட சொல்லலை, ஞாபகப்படுத்தலை சார் சவுகார் அம்மா கூட மீட் பண்ணுறோன்னு சொல்லலை, அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்க மாட்டேன், ரிசப்ஷன் தான். அப்புறம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லணும் வந்தது, படம் ரிலீஸ் ஆச்சு, ஷூட்டிங் நடந்துருக்கும் போது எனக்கு நான் வரலன்னு சொல்லி ரெண்டு வாட்டி ஃபோன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டிராஃப்டில் என்னோடய ரோல் கிடையாது. அப்புறம் நாடகம் பார்க்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்தாங்க, அவர் கூட சேர்ந்து வந்தாங்க, வேறு வெடியூரில் வந்தாங்க, பெருசாக போகிற நாடகம், உங்கள் ரோலை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் கிருஷ்ணன், நாளைக்கு வந்து ஆஃபீஸில் பாருங்கள் அப்படின்னாரு. நான் போகல,
எனக்கு பெருசாக சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆர்வம்லாம் கிடையாது. ட்ராமா நடிக்கிறோம், போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மோகன் என்னடா அவங்க கூப்பிட்றாங்க, போய் பார்த்துட்டு வாங்கிடா, அவ்வளோ பெரிய மனுஷன் கூப்பிட்றாரு, போய் பார்த்துட்டு வாங்கிடா, ஹலோ சொல்லிட்டு வாங்க, என்ன பெரிய தப்பு, அங்கே போய் வேண்டான்னு சொல்லேன் அப்படின்னா. மோகன் சொல்கிறானேங்கிறதுக்காக ஒரு ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸில் போய் உட்காந்துருந்தேன் ஒரு ஹாஃப் அன் அவர். மியூசிக் அகாடமி எதிர்க்கு ஆஃபீஸு. ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு யாரோ வேலைங்க ஒரே ஆக்டிவிட்டி. நான் ஒரு பையனை கூப்பிட்டு, சார் நான் வந்து கிருஷ்ணன் வந்திருக்கேன், பாலச்சந்திரன் சார் பார்க்கணும்னு சொன்னேன். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், வாங்க சார். உள்ளே போனால் அவரும் அனந்தூ இருந்தாங்க, அனந்தூ ஒரு அசோசியேட், இது வந்து அனந்தூ என்னோடய அசோசியேட் அப்படின்னாரு. அப்போ இந்த ரோலை நீங்கள் பண்ணிவிடுங்க, டேட் சொல்லுவாங்க, வந்து பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாரு. இல்லை சார், எனக்கு பெருசாக ஆர்வம் இல்லை சார், வேண்டாங்கிறதுக்குள்ளே தான் வந்தேன். என்ன வேண்டாங்கிறீங்க நீங்கள், ஏன் வேண்டாம்? இல்லை சார், அம்மாவுக்கு பிடிக்காது சார், எங்கள் அம்மா திட்டுவாங்க. ட்ராமா பண்ணி அடிக்கிறாங்க அம்மா, உங்கள் அம்மா நான் பேசணும் கொடுங்க. எங்கள் அம்மா இங்கே இல்லை சார், இப்போ தங்கையை செட்டில் பண்ண அகமதாபாத் போயிட்டாங்க. வேணாம் சார், விட்ருங்க சார், எதுக்கு சார் வம்பு? இல்லை இல்லை, நீங்கள் பண்ணுங்கள், அதெல்லாம் ஒன்று நான் அம்மாட்ட பேசிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. என்ன ஒரு ரெண்டு நாள் வரது தானே? இல்லை சார், வேணாம் சார், எனக்கு லீவ் எல்லாம் வேறு பெருசாக கிடைக்காது சார். என்றைக்கு உங்களுக்கு லீவு? ஸ்கூல் ஆஃபீஸ் லீவே கிடையாதா? சாட்டர்டே சண்டே லீவ் தானே? நான் சாட்டர்டே சண்டே வச்சுக்கிறேன். அனந்து, ஒரு ஷூட்டிங்கை சாட்டர்டே சண்டே போட்டுங்க அப்படின்ட்டு. இல்லை சார், வேணாம் சார், விட்ருங்க. என்ன இவ்வளோ பிஹேவ் பண்ணிக்கிறீங்க? எத்தனை பேர் வெயிட் பண்ணாங்க தெரியுமா? பாலச்சந்திரன் சார் படத்தில் ஆக்ட் பண்ணணும், வாசலில் வாசலில் ஒரு கும்பலில் பார்த்தீங்களா? உங்களாம் என் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, நீங்கள் வேண்டாங்கிறீங்க, இவ்வளோ கண்டிஷன் போகிறீங்க. கமல்ஹாசன் கூட இவ்வளோ கண்டிஷன் போட மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. சாரி சார், நான் அப்படிலாம் உங்களை ஹர்ட் பண்ண மீன் பண்ணல சார். எனக்கு பெருசாக நாட்டம் கிடையாது சார், ஆர்வம் கிடையாது சார். ஐம் நாட் வெரி கீன் டு ஆக்ட் இன் சினிமா. திஸ் இஸ் ஓகே ஃபார் மீ. இன்னொன்று சார், இல்லை இல்லை, நீங்கள் நடிங்க, வந்து ரெண்டு நாள் இந்த படம் பண்ணுங்கள், அப்புறம் பண்ணாதீங்க அப்படின். இல்லை சார், இல்லை சார், நீங்கள் திட்டுவீங்க சார் அப்படின்ட்டேன். அதை விட உங்களுக்கு தெரியும், யார் சொன்னால் திட்டுவீங்க என்ன? ஒரு வாட்டி நான் சௌகாரமாக வீட்டுக்கு வந்தேன் சார். அப்போ சௌகாரமாக எப்படி தெரியும் உங்களுக்கு சார்? சன்னு நான் கிளாஸ்மேட்ஸ், அவங்க ஷூட்டிங் வரும். ஆ, அங்கே ஃபேமிலியாக இருந்தீங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தவங்கள. ஆமாம் சார், நான் அந்த சொல்லத்தான் இருக்கேன், ஃபங்க்ஷன் போது வந்திருக்கேன். ஆ, சரி சரி சரி, வந்து பண்ணி கொடுத்துருங்க. நான் திட்ட மாட்டேன் சார் உங்களை. அனந்து, நான் திட்டாத பார்த்துக்கோ, ஐ ஒன்ட் ஸ்கோல்டு அப்படின்ட்டு விட்டார். நான் வரேங்கிற அசம்ஷனில் போயிட்டார். ஒரு நாள் வண்டி அன் வண்டிலான்னு பார்த்தீங்க, வீட்டுக்கு தெரியுங்க நான் வந்து நடந்து வரேன்னு சொல்லிட்டு காத்தால் போகிறேன். வீனா ஸ்டுடியோ தேடி ஒரு 8 மணிக்கு போய் சேர்ந்தேன். வீனா ஸ்டுடியோ சேர்ந்தேன்னு கொஞ்சமாக கும்பல் வந்துச்சு. எனக்கு வந்து மேக்கப்பெல்லாம் போட்டு விட்டாங்க, இங்கே ரோஜர்லாம் போட்டாங்க. மேக்கப்பே என்ன போட்டுக்க மாட்டேன், ட்ராமாலெல்லாம் லிப்ஸ்டிக்கெல்லாம் விட்டாங்க, பொட்டெல்லாம் விட்டாங்க, அப்புறம் ஏதோ ஒரு நைலக்ஸில் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவுத்து விட்டாங்க. ஒரு 100 எனக்கு ஒரே பசி வேற. இவர் வந்தார், வந்து பா நல்லா இருக்கு சார் அப்படி சிரிச்சிட்டாரு. இவர் சிரிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், பிரமன் நடராஜன் இங்கேருந்து வந்தார், கவிதாரன் நடராஜன் போவார். அவர் ஏற்கனவே தெரியும் எனக்கு, இத்தாலியோட சபா நடத்தார், அந்த சபாவில் சௌகாரம் மாதம் வைஸ் பிரசிடெண்ட். அவர் வந்தார், அவர் கிருஷ்ணா தைரியமாக நடிப்பியா, டைலாக்லாம் சொத மாட்டேன்னு பயமுறுத்திட்டார். ஏற்கனவே நர்வஸ்னஸ், இந்த ட்ரெஸ் வேறு போட்டாங்க, இதெல்லாம் போட்டு பழக்கமே கிடையாது, பசி வேறு. அப்புறம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டார் பாலச்சந்திரன் சார். அதிசயமாக, இல்லை சார் சாப்பிடல சார், ஒரு நிறுத்தி சுடி நிறுத்தி சத்தம் போட்டு, மேனேஜர் சத்தம் போட்டு, யார் இவர் இவரை கெஞ்சி கூத்தாட்டி அடிக்க வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பாடு கூட போடாமல் பண்ணி போடுறீங்களே, கோச்சிங் போட போகிறப்பா, டிஃபன் கொடுக்குமா அப்படின்னு. டிஃபன் வா, டிஃபன்லாம் வாங்க சார், காஃபி மாத்திரம் கொடுக்குன்னு சொல்லி காஃபி குடிச்சுன்னு நினச்சேன். மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் நினச்சி, ஒரு மணிக்கு பிரேக் விட்டுனா 12:30 வேணுமோ. நான் சரி, நான் சாப்பிட்டு வந்துடுறேன் மிஸ்டர் கிருஷ்ணன், நல்லா பண்ணிங்க, முடிச்சிடலாம் அப்படின்ட்டார். நான் கொஞ்சம் அதிகம் பேசுகிறேன், அவர்கிட்ட போய் சார் எப்போ சார் முடியும்னு கேட்டேன். ஷூட்டிங்கா? ஷூட்டிங் 8:39 ஆகும், என்ன விஷயம் சொல்லுங்கள். இல்லை சார், இன்றைக்கி வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் இருக்குது, இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். நான் ஒரு கிரிக்கெட் பைத்தியம், நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன், ரெப்ரசன்ட் கிரிக்கெட் ஆடிருக்கேன், ஸ்கூல்ஸில் ஆடிருக்கேன். அப்படியா, ஃபைனல்ஸ் பார்க்கணுமா நீங்கள்? அப்படியா, சரி அப்போ இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமே. அனந்து, நீ கேன்சல் பண்ணிக்க மாதிரி சார், கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணுமா, இன்னும் நல்லா வச்சுக்கலாம், என்னைக்குன்னு கேட்டு சௌரியத்தை வச்சுக்கலாம்னு போய் கிளம்பி போயிட்டார். இவன் கச்சா அமைச்சான் திட்டினாங்க. இந்த மேனேஜர் ஏற்கனவே மேலே கோவம், ஏன்னா பாலச்சந்திர சார் அவரை திட்டிருக்காரு டிஃபன் கொடுக்காதுக்கு. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள், மேட்ச் பார்க்கணுங்கிறீங்க, எவ்வளோ செலவாகும் தெரியுமா படம் ஷூட்டிங் நடத்துறதுக்கு? நீங்கள் பாட்டி காய்ச்சல் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணுங்கிறீங்க, இதெல்லாம் தான் சார் இந்த அமைச்சர் செலவு நடிக்க கூடாது, கச்சா அமைச்சன் அவர் திட்டுறாரு. சார் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், நான் எப்போ முடியும்னு கேட்டேன், அவ்வளோதான். அவர் வந்து கேன்சல்லாம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல, சீக்கிரம் விட்ட போய் மேட்ச் பார்க்கலாம்னு சொன்னேன். அதை எப்படி சொல்லுவீங்க நீ அப்படின்னு கற்றுட்டு போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. வீட்டுக்கு நடந்தே போனேன். ராத்திரி ஒரு 12:00 இருக்கும், ஒரு ஃபோன் எங்கள் கீழே மேலே படுத்துட்டு இருப்பேன், நான் கீழே எங்கள் அப்பா பக்கத்தில் ஃபோன் இருக்கும். எங்கள் அப்பா வந்து ஃபோன் வந்திருக்குன்னு சொன்னார். அவன் மாடிக்கு வந்து
யார் இந்த டைமில் ஃபோன் பண்ணுறாங்க? எங்கள் பசங்க இருப்பாங்க, பாலாஜி காந்தன்லாம் இருப்பாங்க. நாங்கள் கிரிக்கெட் குரூப் ஒன்று இருக்குது. அந்த கிரிக்கெட் மேட்ச் விக்ட்ரி ஜெயிச்ச அப்புறம், நம்ம இந்தியா ஜெயிச்ச அப்புறம் அது அந்த சந்தோஷத்தை பகிர்ந்ததுக்காக ஃபோன் பண்ணுறாங்க. அசம்ஷனில் போய் ஹலோ அப்படின்னு சொன்னேன். நான் தான் பாலச்சந்தர் சார், பாலச்சந்தர் பேசுகிறேன். அவர் கிண்டல் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். சார் யாருங்க? நான் தான் கே. பாலச்சந்தர் பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் சார். இல்லை நம்பர் கிடைக்கல, அப்புறம் கிரேசி மோகன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவன்கிட்ட அந்த நம்பர் வாங்கி கொடுத்தேன். பரவாயில்ல, ஜெயிச்சிட்டிங்க போல இருக்கே. நான் சாதாரணமாக மேட்ச் பார்க்க மாட்டேன், பட் நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக இன்றைக்கி ஃபுல்லாக மேட்ச் பார்த்தேன் கிருஷ்ணன். தேங்க்ஸ் டு யூ ஐ சா த கிரிக்கெட் மேட்ச், ஐ சா இந்தியா வின். தேங்க்யூ அப்படின்னாரு. சார் இல்லை சார், தேங்க்யூ சார், நான் தான் ஷூட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. இல்லை அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் தான் சொல்லுவாங்க, விடுங்க, நாளைக்கு சந்திக்கலாம், தேங்க்யூ, குட் நைட் அப்படின்னு ஃபோன் வச்சுட்டார். எனக்கு தூக்கமாக இல்லை சார். அவருக்கு எனக்கு ஃபோன் நம்பரை மெனக்கெட்டு பிடிச்சி, நான் யார், நான் ஒரு படம் கொண்டு நடிக்காத ஒரு ஆர்டிஸ்ட், ஃபோன் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார் அவர். ஏதாவது ஒரு நல்ல காரியமோ ஒரு நல்ல விஷயமோ பார்த்தா உடனே ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணணும் பாரு. யாராவது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எங்கேயாவது பார்த்தா உடனே அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு நம்பரை பிடிச்சி, யாரையா பிடிச்சி நம்பரை பிடிச்சி அந்த ஆர்டிஸ்ட்டை பேசணும் பாரு. இல்லை ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்கோ இல்லை ஒரு யாராவது பார்த்தா ஒரு லெட்டர் எழுதணும் பாரு. உடனே ஒரு லெட்டர் எழுதுவார், ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணி லெட்டர் எழுதி அந்த ஆளுக்கு போஸ்ட் பண்ணுவார், சந்தோஷப்படுத்துவார். அதை பொக்கிஷமாக வச்சுப்பேன். எனக்கே நிறைய லெட்டர் எழுதியிருக்காரு, நல்லா ஃப்ரேம் பண்ணி ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டியிருக்கேன். அந்த மாதிரி மற்றவங்கள பாராட்டத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இ லைக்ஸ் டு ரெக்கக்னைஸ் பீப்புள், டாக் டு தெம், ப்ரைஸ் தெம், என்கரேஜ் தெம். அப்புறம் சப்ஸிக்வெண்ட்டாக எங்கள் பயணம் வந்து 83 பொய்க்கால் குதிரையிலேருந்து எனக்கு தினம் ஃபோன் பண்ணுவார். ஒரு வீட்டுக்கு போவேன், நிறைய நேரம் பேசுவார், எல்லாம் பேசுவோம், ஃபிலாசபி பேசுவோம், போர்னோகிராஃபி பேசுவோம், மற்ற கட்ட படங்கள் பேசுவேன். நான் வந்து தான் தைரியமாக அவர்கிட்ட அவர் படங்களை பற்றி குத்தம் சொல்லுவேன். அப்புறம் ஏன்னா நான் எனக்கு பெருசாக எதிர்பார்ப்புகள் இல்லை, நான் வந்து எதுவும் பர்சியூ பண்ணல. நான் போய் சொல்லுவேன், என் டெஸ்டினேஷன் பாலச்சந்தர் தான் சார், அதுக்கு மேலே எனக்கு பாலச்சந்தர் வந்து பாலச்சந்தர் படத்தை நடித்தா பெரிய ஆர்டிஸ்ட் ஆளாங்கிற ஆர்வம்லாம் எனக்கு கிடையாது சார். பாலச்சந்தர் படத்தை நடித்தாலே பெரிய ஆர்டிஸ்ட் நினைக்கிறவண்ணா. ஸோ என் டெஸ்டினேஷன் பாலச்சந்தர்னு சொல்லுவேன், அது சிரிப்பார். கடைசியில் அவர் இறக்கும்போது என்கிட்ட சொல்லியிருக்காரு, சொன்னார் ஒரு வாட்டி எங்கள் அப்பா, எங்கள் அப்பா ஒரு 9 நவம்பர், இவர் டிசம்பர் இறந்தார், எங்கள் அப்பா போன வருஷம் அந்த வருஷம் நவம்பரில் இறந்தார், போன வருஷம். அப்போது அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் பாலச்சந்தர் சார். ஒய்ஃப்ட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். என்ன புண்ணியம் பண்ணான்னு தெரில, என்னையே சுற்றி சுற்றி வந்துட்டான் கிருஷ்ணன், எதுவுமே எதிர்பார்க்க போயிடாமல் சுற்றி சுற்றி வந்துட்டான். அம்மாவும் போயிட்டாங்க, அப்பாவும் போயிட்டாங்க, இப்போ நான் என்ன தவிர யார் இருக்காங்க அவனுக்கு? 10 உட்காந்துட்டு போகலான் தான் வந்தேன். அவன்கிட்ட சொல்லுமா, உங்கள் அப்பா ஸ்தானத்தை கேபி சார் இருக்காருன்னு சொல்லுமா, நீ ஒய்ஃப்ட்ட சொல்லியிருக்கீங்க, ஒய்ஃப் ஆகிட்டாங்க, நீ நினைக்கும் போது இறங்க காலையில் செலவாது. இப்படி தினமும் ஃபோன் பண்ணுவார், பேசுவேன். எங்கள் அப்பாவோட 12th ஃபோன் பண்ணார். அவர் போய் பார்த்தேன், ஹாஸ்பிட்டலில் இருந்தார், உடம்பு சரியாது. நீ சொத்து நீ தான்டான்னு சொன்னார், என்னை ஞாபகம் வச்சுக்கிட்டான்னு சொன்னார். அது அவர் இன்னும் என்னை விட்டு போகலேன்னு நினைக்குவேன். படங்கள்லாம் பார்க்கும்போது நினைப்பேன், என்ன ஒரு மாமனிதன் அவர். அவர் ரொம்ப நாளாக திடீர் டிப்ரெஷனில் போவார். கிருஷ்ணா ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, வெளில போகலாமா அப்படிம்பார். சார் ட்ராமா போடலான்னு சொல்லுவேன். அப்புறம் அதுக்காக ஒரு 2 ட்ராமா போட்டோம், ட்ராமா போடலாடா, ஒரு சின்ன என்தூசியாசம் வரும் அவருக்கு, ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். ட்ராமா ரொம்ப ட்ராமா அவருக்கு பைத்தியம், ட்ராமா பைத்தியம். எப்போ ட்ராமா குட்டில் வந்துடுவார், எப்போ கச்சேரி குட்டில் வந்துடுவார். நிறைய கச்சேரிகள் ட்ராமாக்கள்லாம் நாங்கள் போயிருக்கோம் தனியாக, சினிமாக்கள் ட்ராமா போட்டோம், ஒரு 20 ட்ராமா போட்டோம். ஒரு கூடை பாசம்னு ட்ராமா போட்டோம், பௌர்ணமி ட்ராமா போட்டோம். அப்புறம் திருப்பி இந்த ட்ராமா போட்டு ப்ரெஸ் ஆகிட்டார். புஸ்தகம் எழுதலாம் சார், பயோகிராஃபி எழுதுங்க சார்னு சொன்னால் அது கச்சா முச்சா திட்டுவார், அது காயாக சார். பயோகிராஃபி எழுதுனா தப்பில்லை சார், ஆட்டோபயோகிராஃபி எழுதுனா தான் நீங்கள் வந்து ஃபேக்சுவலாக இருக்கணும். பயோகிராஃபி வந்து 100% உங்கள்கிட்ட பேசி எழுதுகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லுவேன். ரொம்ப நாளாக முடியாது 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 நச்சரிச்சு நச்சரிச்சு நச்சரி திட்டுவாங்க உங்கள் ஒருவாட்டியும். பட் அவர் பயோகிராஃபி ரெக்கார்டில் இருக்கணும் எனக்கு ஆசை. அவர்கிட்ட வந்து கடைசியில் கன்வின்ஸ் பண்ணேன், யார் எழுதுவான் அப்படின்னாரு. அப்போ இசைக்கவி ரமணன் இருக்கார் சார், அவர் எழுதிப்பார், அவர் வந்து இது குட் ரைட்டர் அவர் சார், கூப்பிட அவரை பேசுகிறேன் அப்படின்னாரு. ரமணன் வேற எங்கேயோ வேலை செஞ்சது, அந்த அவரோட பர்மிஷன் வைங்க, அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி பயோகிராஃபி எழுத சொல்லி ஒரு 2 உட்காந்தாங்க ரெண்டு பேரும். எவ்ரிடே 2 hours அவர் லைஃப்பை ரீகவுண்ட் பண்ணார். ஒரு வாட்டி பண்ணும்போது என்ன சொல்லுவார், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் கிருஷ்ணா, நீ என்னை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி பயோகிராஃபி எழுத வச்சுட்டேன், எழுதுறோன்னா இல்லையோ பயோகிராஃபி, நான் வந்து என்னோடய லைஃப்பை ரீகவுண்ட் பண்ணுறதுக்கும் போது எனக்கு வர ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. ஐ வென் பேக் டு தோஸ் டேஸ். ட்ராமா போடும்போது ஒரு சந்தோஷம் இருந்தது, சின்ன வயசு ட்ராமா போட்ட ஃபீலிங், அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அந்த மாதிரி என்னோடய லைஃப் நான் வந்து ரெமினன்ஸ் பண்ணி ரமணன் பேசும்போதும்
எனக்கு மனசில் ஒரு பெரிய திருப்தி இருந்தது. பரவாயில்லடா, ஓரளவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான் நினச்சிருந்தேன், எல்லோரும் பற்றியும் பேசினேன் முக்காவாசி அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷப்பட்டுக்கிட்டார். அதில் எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு சின்ன பங்கு இருந்தது. அதுன்னு புக்கில் மென்ஷன் பண்ணுறாரு, நான் நச்சரிச்சினால்தான் எனக்கு இந்த புக்கை கிருஷ்ணா வந்து தினமும் திட்டு வாங்கி நச்சரிச்சினால்தான் இந்த புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி மனுஷன், அந்த மாதிரி கிரேஸ்ஃபுல் பர்சன். அனைவருக்கும் வணக்கம். சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களா? சினிமாவில் நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? சினிமாவை பற்றின எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்களா? டூரிங் டாக்ஸ் யூடியூப் சேனலில் இதுதான் சினிமான்ற நிகழ்ச்சியை பாருங்கள். இதற்கு உண்டான பதில்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எஸ். சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.com.